இன்றைக்கி நம்ம கானப்பயிறு தண்ணியில் ரசம் செய்யலாம். 200 கிராம் கானப்பயிறை உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம். 150 கிராம் தக்காளி போட்டுக்கோங்க, அப்போ தான் ரசம் வந்து டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம பயிர் வேக வைக்க வேறு போட்டிருக்கோம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பூண்டு பற்களோட தோலை எடுத்துட்டு நம்ம போட்டுக்கணும். ஒரே ஒரு சின்ன வத்தல் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம பிஞ்சு கருவேப்பிலையாக 2-3 கொத்து போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த கருவேப்பிலையோட கலர் மாறாமல் நம்ம வறுத்துக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், அல்லாட்டினா இந்த கருவேப்பிலையோட கலர் மாறிடும். இப்போ ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணதை இப்போ ரசத்தில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 பிஞ்சு அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா வெடிச்சிடட்டும். வெடித்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் நல்லா வெடிக்கட்டும். இப்போ 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டுக்கோங்க. அப்போ தான் ரசம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். மல்லி இலை இப்போ லாஸ்ட்டில் போடுங்க. இந்த மல்லி இலை வந்து நல்லா நமக்கு அதில் பொரிஞ்சிடணும். எண்ணெயில் பொரிஞ்சு அந்த மல்லி இலை வாசனை வரும் பாருங்கள், செமையாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா இது மாதிரி அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொரிஞ்சிடணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ரசத்தை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசத்தை வந்து ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது, பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கானப்பயிறு தண்ணியில் நம்ம ரசம் செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ரசம். நல்லா பசி எடுக்கும். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.